அதுக்கடுத்து ஜமால் முகமதுங்கிறவர் திருப்பூர்லேருந்து கேட்குறார், திருமணத்திற்கு முதல் நாள் நலுங்கு தொட்டு வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டான்னு கேட்குறாங்க. நலுங்கு தொட்டு வைக்கிறதுனா என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் திருமணத்தை ஒட்டி செய்கிற சில சடங்குன்னு நினைக்கிறேன். திருமணத்துக்காக என்ன செய்வான, அந்த மருதாணியெல்லாம் தடவுறாங்களா, தான் இருக்கும் சந்தனத்தை தடவுறது அது மாதிரி செய்கிறாங்க போல இருக்குது. முதல் விஷயம் வந்து இஸ்லாத்தில் திருமணத்திற்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்குது, அதை தவிர திருமணத்துடைய சடங்கில் நீங்கள் எதை சேர்த்தாலும் இஸ்லாமிய திருமணத்தை குறை உள்ளதை நீங்கள் கருதுறீங்க, பிற மதத்துடைய கலாச்சாரத்தை காப்பி அடிக்கிறீங்க. எதுக்காக நலுங்குன்னு என்னத்தை தொட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன், சந்தனத்தையா எதை எடுத்து அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு தடவுவாங்க வளருக்கு, அப்படின்னா என்ன அது அது திருமணத்துடைய அம்சமாக நினைக்கிறாங்கல்ல, இது வந்து அப்படி மார்க்க ரீதியாக ஒரு நம்பிக்கை இருக்குமுன்னா அது கூடாது, பிற மதத்து கலாச்சாரமாக இருந்தால் கூடாது, அதுக்கு ஏதோ ஒரு மூட நம்பிக்கையை காரணம் காட்டி செஞ்சால் அது கூடாது. அப்படி இல்லாமல் சும்மா ஒரு ஒரு வாசத்துக்காக வேண்டிய கலராக இருக்கட்டும் மாதிரி தானே விட்டால் நல்லா இருப்பாங்கன்னு அப்படி எதாவது செஞ்சிங்கன்னா அது கூடும், அது என்ன செய்கிறீங்கன்னு பார்த்து தான் சொல்ல முடியும்.